அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் முழு தீர்வு கிடைக்க அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம். ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2023 என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது, என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, குறிப்பா எத்தனை விழுக்காடு இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக கணிச்சு சொல்றதுக்காக நம்ம கூட நினைச்சிருக்காங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்கள். அவங்களை ஷோக்கில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2023 என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது, அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லுங்க. பொதுவாகவே அதாவது 14/4/2023 வெள்ளிக்கிழமை நாளில் சிம்ம லக்னம் சுக்கர கோரையில் க்ஷோபகிருத தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது தமிழ் வருஷத்தில் 37வது வருடமாக திகழக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ராசிகளிலேயே 5வது ராசியாக விளங்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது அரசியல் ரீதியான வகையில் அல்லது அடிமட்ட சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த 2023 க்ஷோபகிருது தமிழ் புத்தாண்டு அமையும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய நிலையில் வந்து முன்னணி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து முதன்மையோடு போட்டி போட்டக்கூடிய அல்லது முன்னணியான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு நிச்சயமாக வந்துட்டுருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2023 தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறது, மிகப்பெரிய அமைப்பு. எந்த ஒரு கிரகம் சாதாரண ஆட்சி அல்லது உச்சமாக இருந்ததுன்னு வைங்களே, அதில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ராசிகளிலேயே முதல் ராசியாக மேச ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து வகையிலும் நீங்கள் நினைக்க முடியாத, அசைக்க முடியாத உச்சம் பெற்ற, அதாவது இந்த உச்சம் பெற்ற சூரியன் மூலமாக அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முதல் சாஸ்திர விதியாக இருந்துகிட்டு இருக்குது. சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட இதே சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது மிக மிக சிறப்பு. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாகவே பிதாஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பிதா வகையில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடியது, உண்மையான மேன்மைகள் கிடைக்கக்கூடியது, நன்மையான மேன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய, வருடம் முழுவதும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதுவெல்லாம் வர பிரசாதமாகவே அமையும். எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை, எனக்கு வந்து பூர்வீக சொத்து இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பூர்வீக சொத்தே இல்லாதவர்களுக்கு பூர்வீக சொத்தில் வந்து அதாவது சமாதானம் ஏற்படுமா அப்படின்னு கேள்வி எடுத்துட்டீங்க அப்படின்னா, பூர்வீக சொத்து இருந்து அந்த சொத்தில் வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் விலகும். ஒரு சமயம் உங்களுக்கு பூர்வீக சொத்தே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பூர்வீக சொத்து இருந்தால் எவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு சொத்து நீங்கள் சொந்த உழைப்பில் வாங்கக்கூடிய தகுதியை இந்த சூரிய பகவானும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடமும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த புத்தாண்டில் வந்து தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக திகழக்கூடிய புதன் பகவான், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த க்ஷோபகிருது வருட தமிழ் புத்தாண்டில் ராஜாவாகவும் ராசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கக்கூடியது. பொதுவாக குடும்பத்தில் இல்லத்தரசியாக உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்களை எல்லோருமே மதிக்கக்கூடியது, உங்களுடைய பேச்சுக்களை ஆலோசனைகளை வந்து குடும்பத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர்கள் வந்து அதை வந்து ஆமோதிக்கிறது, அதாவது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகக்கூடியது. பசங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு வந்து பணம் இல்லை அப்படிங்கிறத விட சகாயமான கல்வி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படிப்பில் வந்து ஒரு பிடிப்போடு செயல்பட்டு முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியது. பெரிய பெரிய கல்லூரிகளில் வந்து பெரிய பெரிய செலவு இல்லாமல் எளிய வகையில் யதார்த்தமான வகையில் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கக்கூடியது, அந்த கல்லூரியில் வந்து அவங்க முதன்மை ஸ்தானத்துக்கு வருவது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஓரளவு யதார்த்தமாக நல்ல அம்சமாக நடக்கிறதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்திருந்தால் கூட இந்த 2023
ஐம்பது வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசியில தான் லக்னமாக உதயமாகுது. இந்த 2023 சோபக்கிறது வருட தமிழ் புத்தாண்டுகள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் தான். உங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசியாக இருக்கிறனால சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த காலங்களில் விட்டு போன மிச்சம் சொச்சம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆதாயங்களை அடி பிறழாமல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். சாதாரண உத்தியோகத்தில் இருக்கிறமே நமக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்களும் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய ஆண்டாக இந்த 2023 தமிழ் புத்தாண்டு அதாவது சோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஓகே சார், சிம்மராசி நேர்களுக்கு சிறப்பு பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த வருடம் முழுவதும் பொதுவாகவே எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது நல்லது அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. மற்ற ராசி எப்படி இருந்தாலும் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க இந்த தமிழ் புத்தாண்டில் சூரிய உதயமாவதற்கு முன்பாகவே எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு தான் மட்டுப்பட்டவராக இருந்தால் கூட அதிர்ஷ்டம் என்ற விஷயம் தட்டுப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை பயன்படுத்திக்க முடியும். ஓகே சார், சிம்மம் ராசி நேயர்களுக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்கலாம்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2023 சோபக்கிரத தமிழ் புத்தாண்டு சிம்ம லக்னத்தில் உதயமாகிறதுனால இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் ஆதாயம் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 83% ஆதாயமாக கொடுக்கலாம். ஓகே சார், நன்றி. சிம்மராசினியர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 83 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் மேன்மேலும் சிறப்பாக்கணும் அப்படின்னா சார் சொன்ன பரிகாரங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ராசிக்கான புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்காக மட்டும்தான். மித மிஞ்சிய யோகத்தை அபாயம் இல்லாமல் ஆதாயமாக அனுகூலமாக கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணுங்கிற விஷயத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து பல காரணங்களை சொல்லலாம். சுருக்கமாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2023 தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய ராஜா என்ற ஆதிபத்தியம் ராசாதிபதி என்ற ஆதிபத்தியத்தையும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான் கையில் எடுத்துக்கிறாரு. அப்போ ராஜாவை போல வாழக்கூடிய ஒரு மன்னனை போல வாழக்கூடிய மன்னவனை போல அதிகாரம் படைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பணிஞ்சு பயந்திருந்தீங்களோ அந்த விஷயத்தில் பல மடங்கு துணிஞ்சு இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு வந்து உங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அரசாங்கமாகவே இருந்தால் கூட அரசாங்கம் கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சந்து பொந்தெல்லாம் உங்களுடைய முகம் தெரியக்கூடிய அளவுக்கு திடீர் பிரபலியமாக கூட அமைப்பு இதுவெல்லாம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது. அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை அப்போ சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் அல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம தொடர்பு வந்துட்டு இருக்கணும் அதில் வந்து முன்னேறணும் அதை தொடர்பு வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி ஆசை இருந்தும் அலக்கழிக்கப்பட்டவர்களுக்கு அல்லல் இல்லாமல் துள்ளலோடு அரசியல் ஈடுபடக்கூடிய சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அல்லது அந்த கலைத்துறையில் ஏற்கனவே ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் ஏற்படக்கூடிய ஒரே நொடியில் உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து பிரபல்யம் ஆகக்கூடிய உங்களுடைய முகம் தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்கும்.